இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே. ஒரே குறிக்கோள், எல்லையற்ற ஊக்கம், தளர்வில்லாத நெஞ்சுறுதி, சளைக்காத உழைப்பு, நேர்மையான பாதை. வெற்றி கிடைக்காமலா போய்விடும்? இந்த நாள் இனிதே வெற்றியை நோக்கி உங்கள் அனைவருக்கும் விடியட்டும். வணக்கம். தமிழ் ஷேடோ செய்திகளுக்காக விஜயலட்சுமி முருகன். வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் அமைச்சர் டாக்டர் அப்துல்லா அல் சமான், தொழிலாளர்கள் 3 ஆண்டுகளுக்கு பதிலாக 1 வருடத்திற்கு பிறகு ஒரு சிறு அல்லது நடுத்தர நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு மாற்ற அனுமதிக்க உத்தரவுகளை வழங்கினார். தற்போது இந்த இடமாற்றம் 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சாத்தியமாகும் என்றும் கூறினார். ரமலான் மாதத்தின் வருகையை முன்னிட்டு 1 வாரத்திற்கு முன்னர் ஷூக்களில் ரமலான் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை வாங்குவதற்கான குறிப்பிடத்தக்க வேகம் அதிகரித்தன. ஆனால் பேரிச்சம்பழத்தின் தேவை சந்தைகளில் அதிகமாக இருப்பதாகவும், பேரிச்சம்பழத்தின் விற்பனை 43% உயர்ந்துள்ளது என்றும் அல்கபாஸ் தெரிவித்துள்ளது. முபாரக்யா ஷூக், ஷ்வைக் மற்றும் தாஜூஷ் பகுதிகளில் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் கூட்டம் அதிகம் காணப்பட்டன. நுகர்வோர் சந்தைகள் ரமலான் பொருட்களுக்கு பெரிய சலுகைகளை வழங்கின. பொருட்கள் வாங்குவதற்காக அதிகாலை முதல் கடைகளில் நெரிசல்கள் காணப்பட்டன. குவைத்தில் சுமார் 3000 சலவை நிலையங்கள் இயங்குகின்றன. சலவை தொழிலகங்கள் செலுத்த வேண்டிய சம்பளத்தையும் வாடகையையும் அவர்களால் செலுத்த முடியவில்லை என்பதால் அவற்றில் 50 நிரந்தரமாக மூடப்பட்டது என்றும், மேலும் 400 சலவை நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன என்றும் குவைத் சலவை உரிமையாளர்களின் கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்தார். குவைத் மாநில உள்துறை அமைச்சர் ஏப்ரல் 7 புதன்கிழமை இந்திய தூதர் சிபி ஜார்ஜுடன் விவாதித்தார். கூட்டத்தின் போது பொதுவான பல சிக்கல்கள் விவாதிக்கப்பட்டு இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான வழிகள், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. குவைத்தில் வாழும் இந்திய புலம்பெயர்ந்தோர் தொடர்பான விஷயங்களையும் விவாதித்தனர். செப்டம்பர் மாதத்தில் பள்ளிகள் திரும்புவதற்கு எந்தவிதமான தடைகளும் இல்லை என்றும், படிப்படியாக இயல்பு நிலை திரும்பும் போது சுகாதார தேவைகளை செயல்படுத்த தேவையான உபகரணங்கள் வழங்க கல்வி அமைச்சகம் ஆரம்ப மதிப்பிடத்தக்க வரவு செலவு திட்டத்தை நிர்ணயித்துள்ளது. ஸ்டெர்லைசர்கள் மற்றும் முகமூடிகளை வழங்குவது உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய $5 மில்லியன் செலவாகும் என்று அல்ராய் தினசரி செய்தி வெளியிட்டுள்ளது. வழக்கமான வகுப்புகளுக்கு படிப்படியாக திரும்புவதற்கான திட்டத்திற்கு குவைத் பல்கலைக்கழக கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளதாக அல்கபாஸ் தெரிவித்துள்ளது. அக்டோபர் மாதம் 2021-22 கல்வியாண்டின் தொடக்கத்தில் மாணவர்கள் வகுப்பறைக்கு திரும்புவார்கள் என்றும், பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் துரிதமாக தடுப்பூசி போட சுகாதார அதிகாரிகள் ஒப்புக்கொண்டார்கள் என்றும் அல்கபாஸ் தெரிவித்துள்ளது. இன்றைய தங்கத்தின் விலை மற்றும் பணமதிப்பின் நிலவரம். 1 கிராம் தங்கம் 24 கேரட் 16.90 குவைத் தினார். 1 கிராம் தங்கம் 22 கேரட் 16.40 குவைத் தினார். இந்தியாவின் பணமதிப்பு 244.20. ஸ்ரீலங்காவின் பணமதிப்பு 653.59. இது போன்ற செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலுடன்.